குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமீன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே தெரிவித்துக் கொண்டு இந்த விடியலின் விதை தியானத்திற்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். தியானத்திற்கு ஆரம்பமாக இறைவேண்டல் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, தேவரே, எங்களுக்காக நீர் உம்மை அளித்து எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வும் வளம் பெறும்படியாக நீர் எங்களுக்கு உயிர் தெழுதலின் வாழ்வை கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்காகவும் உமக்கு அதிக அதிகமாய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்கின்ற தியானம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானதாக இருக்கும், அவைகள் எங்கள் நல்வாழ்வுக்கு உறுதுணையாக அமையும் வேண்டுமாய் இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். இன்றைய நாளின் தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 15:21. பரிசுத்த மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 15:21. சிரேனே ஊரானும் அலெக்சாந்தருக்கும் ரூப்புக்கும் தகப்பனுமாகிய சீமோன் என்னப்பட்ட ஒருவன் நாட்டில் இருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். இதில் என்ன ஒரு ஸ்ட்ரைக்கிங்கான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த சிரேனே சீமோனை பற்றி நாம் பல்வேறு இடங்களில் படிக்கும் பொழுது கேட்கும் பொழுது அவருடைய கீழ்ப்படிதல், அவர் இயேசுவின் சிலுவையை சுமக்க தன்னை ஒப்பு கொடுத்தலை பற்றி நாம் அதிகமாக தியானிப்போம். ஆனால் என்னை ஒரு வார்த்தை மிகவும் அசைத்தது. அது என்னவென்று பார்த்தோம் என்றால், அவனை பலவந்தம் பண்ணினார்கள் என்று அந்த இடத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆங்கில வேதாகமத்தை ஒரு ரெஃபரன்ஸ்க்காக எடுத்து வாசிக்கும் பொழுது அதிலேயும் இரண்டு வார்த்தைகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என்ஐவி மொழி வரையறுப்பில் பார்த்தோம் என்றால், They forced him to carry the cross அப்படின்ற ஒரு வார்த்தை ஒரு சொற்சொடரும், மற்றும் என்ஆர்எஸ்பியில் பார்க்கும் பொழுது They compelled a passerby who was coming in from the country என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. They forced them, compelled them என்றும், தமிழில் பலவந்தம் பண்ணினார்கள் என்றும் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையானது மிகவும் சிந்திக்க தூண்டியதாக இருந்தது. உண்மையாகவே சிரேனே சீமோன் சிலுவையை சுமந்தது தியாகமா என்று ஆழ்ந்து சிந்திப்போமானால், அது தியாகம் அல்ல, பலவந்தமாக அவர் மீது சுமத்தப்பட்ட ஒரு காரியம். இன்றைக்கும் பலருடைய வாழ்வில் அனுபவிக்கின்ற கஷ்டங்கள், வேதனைகள், நிராகரிப்புகள், அவப்பெயர்கள், நிந்தனைகள், எதிர்பாராத வேளையில் பலவந்தமாக திணிக்கப்பட்ட காரியங்களால் அவர்கள் வாழ்வில் உள்ளது. அவைகள் பல சூழ்நிலைகளில் அவைகள் அவர்கள் சுமந்தே தீர வேண்டிய கட்டாயத்துக்குள்ளாக அவர்கள் தள்ளப்பட்டதையும் நாம் பார்க்கலாம். உதாரணமாக வறுமை, நோய்கள், ஒதுக்கப்பட்ட நிலை, தவறாக குற்றம் சாட்டப்படுதல், கைவிடப்பட்ட சூழ்நிலை, இன்னும் பல்வேறு காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி பலவந்தமாக திணிக்கப்பட்ட சூழ்நிலையிலிருந்து ஒவ்வொருவரும் எப்படியாக மீண்டு வருகிறார்கள் என்றால், இந்த கடினமான சூழ்நிலையை மேற்கொள்ள அல்லது கடந்து செல்ல கடவுளினுடைய பலனும் கிருபையும் மட்டுமே நமக்கு உதவுகிறதா இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உள்ளவர்களுக்கு உதவ, அச்சூழ்நிலையிலிருந்து அவர்கள் விடுபட கடவுள் நம்மை கருவிகளாக பயன்படுத்துகிறார். எப்படியாக கடவுள் நம்மளுடைய பலவீனங்களில் நமக்கு பலனாக விளங்குகிறார் என்று பார்க்கும் பொழுது, அவரும் நம்மை போல ஒரு பலவீனமான மனிதனாக, வலிமையை இழந்த ஒரு மனிதனாக அவர் காணப்படுகிறார். பல்வேறு சூழ்நிலைகளில் கடவுளை பார்த்தோம் என்றால், அவர் ஒரு வல்னரபிள் காட், மற்றும் அவர் ஒரு வீக், வலிமையை இழந்து பலவீனமாய் காணப்பட்ட ஒரு மனிதராய் காணப்படுகிறார். அதனால்தான் நம்முடைய சூழ்நிலையை அவர் அனுபவித்தவரானதால்தான் அவர் நமக்கு உதவுவதற்கு எப்பொழுதும் காத்திருக்கிற கடவுளாய் இருக்கிறார். டியர்ரிச் பொனஃபர் என்ற ஒரு ஜெர்மன் இறையியலாளர் இப்படியாக குறிப்பிடுகிறார், ஓன்லி எ சஃபரிங் காட் கேன் ஹெல்ப் இன் அவர் ஸ்ட்ரகிள்ஸ் என்று. இப்படியான பாடுகளை அனுபவிக்காத ஒரு வசதி, வாய்ப்புகளை மட்டுமே, ஆசீர்வாதங்களை மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கின்ற கடவுளை நாம் பல்வேறு விதங்களில், பல்வேறு தருணங்களில், பல்வேறு சூழ்நிலைகளில் புரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கடவுள் நம்முடைய வலிகளை சுமந்து நம்மை போலவே ஒரு பலவீனராகவும் வலிமை இழந்தவராகவும் காணப்பட்டு, அதன் மூலமாக நமக்கு ஒரு மீட்பையும், ஒரு இரட்சிப்பையும், ஒரு புது வாழ்வையும், ஒரு பரிபூரண வாழ்வையும் கொடுக்கிறவராக இருக்கிறார்.
இதற்கு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று பார்த்தோம் என்றால், ஆரம்பத்திலிருந்தே கடவுளுக்கும் மனிதனுக்கும் உடனான ஒரு மியூச்சுவல் டிபெண்டன்சியை நாம் பார்க்கலாம். ஒருவரை ஒருவர் சார்ந்து இருப்பது, கடவுள் மனிதர்களை சார்ந்து தன்னுடைய மீட்பின் பணியை அவர் திட்டவட்டமாய் நிறைவேற்றுவதையும் நாம் பார்க்கலாம். கடவுள் மனிதர்களும் கடவுளை சார்ந்து கொள்ளும் பொழுது அவர்களை அவர்களுடைய பலவீனங்களின் மத்தியிலும் குறைகளின் மத்தியிலேயும் கடவுள் வல்லமையாக எடுத்து செயல்படுத்தியதை நாம் இந்த வேதாகமம் முழுவதும் நாம் பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தோம் என்றால், கடவுள் நாம் ஒவ்வொருவரிடமும் எதிர்பார்க்கின்ற காரியம், அவருடைய சித்தத்திற்கும் திட்டத்திற்கும் நாம் உட்படுகிறவர்களாக காணப்படும் பொழுது அவர் நம்மை பயன்படுத்த ஆயத்தமாய் இருக்கிறார். அவர் நம்மளுடைய பலவீனங்களில் நம்மை பலப்படுத்த அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நம்மளுடைய வலிமை இழந்த தருணங்களை அவர் உணர்ந்தவராய் இருக்கிறார். மார்ட்டின் லூதர் அவர்கள் ஆணித்தரமாக வலியுறுத்திய ஒரு உண்மை, கடவுள் தம் வலிமையினாலும் மகிமையினாலும் இரட்சிப்பை நமக்கு கொடுக்கவில்லை, ஆனால் தன் பலவீனத்தில் தன் வலிமை எல்லாவற்றையும் முற்றிலுமாக இழந்து இரட்சிப்பின் வாழ்வை, பரிபூரண வாழ்வை அவர் உயிர்த்தெழுதலின் மூலமாக நம் ஒவ்வொருவருக்கும் வாக்களித்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். இத்தகைய ஒரு கடவுளின் புரிந்து கொள்ளுதல் நமக்கு வரும் பொழுது எல்லா விதமான சோதனைகளும் நாம் மேற்கொள்ள வல்லவர்களாகும். நம் கடவுள் வலிமை இழந்தவராக, பலவீனம் அடைந்தவராக இன்றைக்கு வாசிக்க கேட்ட இந்த ஒரு வசனத்தில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளார். சிரேனி சீமோன் அவருடைய வேதனையை பகிர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறார். தெரிந்தோ தெரியாமலோ, எதிர்பார்த்தோ எதிர்பாராமலோ, விரும்பியோ விரும்பாமலோ, பல்வேறு சூழ்நிலைகளில் கடவுளின் மீட்பின் திட்டத்தில் நாமும் பங்கு கொள்கிறவர்களாய் பல வேளைகளில் இருந்திருக்கிறோம். கடவுளுடைய மீட்பின் பணியில் மனிதர்களாகிய நம்மையும் அவர் இணைத்துக் கொள்கிறவராய் இருக்கிறார், கருவிகளாக பயன்படுத்துகிறார். வாய்ப்புகள் எதிர்பாராத வேளையில் எதிர்பாராத மனிதர்களின் வழியாக வழங்கப்படும். அந்த ரோம போர்ச்சேவர்களுக்கு இயேசு கிறிஸ்து பலவீனப்பட்டவராய் தன்னுடைய அனைத்து விதமான எனர்ஜியும் அவர் வந்து இழந்தவராய் அந்த இடத்துல காணப்படுறாரு. அதே நேரத்தில் சிரேனி சீமோன் என்பவர் அவருக்கு உதவி செய்வதற்கு ஏற்ற ஒரு நபராக அவர்களுக்கு காணப்படுகிறார். ஆனால் கடவுளுடைய திட்டமே வேறாக இருக்கிறது. மனிதர்களுடைய பார்வையில் நாம் பலவீனம் அடைந்திருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம், அடுத்த அடி எடுத்து வைக்க முடியாத நிலையில் இருக்கலாம், ஆனால் கடவுளின் பார்வையில் நாம் மேலான திட்டத்திற்காக உருவாக்கப்பட்ட மக்களாக இருக்கிறோம். சிரேனே ஊரானாகிய அந்த சீமோன் அந்த இடத்தில் அவன் மீது பலவந்தமாய் திணிக்கப்பட்ட காரியத்தை அவன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்காது, ஆதி திருச்சபையிலே, அந்த ஆதி திருச்சபையின் வரலாற்றிலே கடவுளின் மகிமைக்கு சாட்சியாக அவர் இருக்க போகிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதிய நிருபத்தில் 16:13 பார்த்தோம் என்றால், பவுல் அப்போஸ்தலன் ரூபுவிற்கும் அவனுடைய தாயாருக்கும் ஒரு வாழ்த்துதலை அந்த இடத்துல அவர் பகிர்ந்து கொள்வதை நாம் பார்க்கலாம். இதன் மூலமாக நமக்கு தெரிகின்ற விஷயம் என்னவென்றால், அந்த ரூபு என்பவன் அந்த ஆதி திருச்சபையில் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக உருவாக்கப்பட்ட அந்த திருச்சபையில் அவர் ஒரு எமினன்ட் பர்சனாக இருந்திருக்கிறார், ஒரு ப்ரோமினன்ட் ஃபிகராக அவர் இருந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த சிரேனி சீமோனுடைய மனைவி ரூபுக்கு தாயையும் கூட அந்த இடத்தில் பவுல் அப்போஸ்தலன் வாழ்த்தி இருப்பதை பார்க்கலாம். இப்படிப்பட்ட பாடுகளின் வழியாக கடந்து வந்த அந்த மனிதனுடைய வம்சமே ஒரு சாட்சியாக வாழும்படியான, கடவுளுக்கு மகிமையாக வாழும்படியாக ஒரு ஆசீர்வாதத்தை கடவுள் அவர்களுக்கு அருளினார். பலவந்தப்படுத்தி சுமத்தப்பட்ட சிலுவையின் பாரத்திலிருந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த விடுதலை அந்த சந்ததிக்கே ஆசீர்வாதமாக அமைகிறது. கடவுளை பற்றிய சரியான புரிந்து கொள்ளுதலும், கடவுள் மீது உண்மையாகவே நாம் அன்பு வைத்திருந்தோமானால் சக சிருஷ்டிகளையும் சக மனிதர்களையும் குறித்த அக்கறையுடன் வாழ்வோம். நம்மால் இயன்ற உதவிகளை அவர்களுக்கு செய்வோம். இதனால் இவ்வுலகில் இறையரசு நிறுவப்படும். இந்த வருடத்தின் உபவாச காலத்தின் கடைசி வாரத்தில் நாம் இருக்கிறோம். கடவுள் நம்மீது கொண்ட அன்பிற்காய் நாம் என்ன செய்ய போகிறோம்? உபவாசம் இருக்கலாம், அல்லது நமக்கு பிடித்த காரியங்களை நாம் தியாகம் பண்ணி இருக்கலாம். ஆனாலும் இந்த கடவுள் மீது வைத்த அன்பை, கடவுள் நம் மீது வைத்த அன்பை எப்படியாக விசுவாசத்துடன் வெளிப்படுத்தப் போகிறோம்? உபவாசம் என்னும் பொழுது பல்வேறு விதமான புரிந்து கொள்ளுதல் இருக்கும். ஏசாயா 58:6-7
அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய கை விலங்கை உடைத்து போடுவதும், பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுப்பதும், வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு வஸ்திரம் கொடுப்பதும், நியாயம் விசாரிப்பதும், மக்களுக்கு வேண்டிய அனைத்தையும் நமக்கு கொடுத்த அனைத்தையும் அவர்களுக்கு பகிர்ந்தளிப்பதுவே கடவுளுக்கு ஏற்ற உபவாசம் என்று. அதே போல மீகா 6:8 சொல்லப்பட்டிருக்கிறது, கடவுளிடம் எண்ணத்தை கேட்கிறார், நியாயத்தை செய்து இரக்கத்தை சிநேகித்து நாம் செயல்படும் பொழுது கடவுள் நம் மீது பிரியம் வைத்து நம்மையும் கூட அவருடைய மீட்பின் திட்டத்தில் இணைத்து வல்லமையாய் பயன்படுத்துவார். மேலும் நாம் பல்வேறு தருணங்களில் இப்படிப்பட்ட மீட்பின் பணியில் செயல்படும் பொழுது சோர்ந்து போகலாம், கஷ்டத்திற்குள்ளாகலாம், துன்பத்திற்குள்ளாகலாம். ஆனால் கடவுளின் மேலான திட்டம் நம் மீது வெளிப்படும் பொழுது அது கடவுளுடைய நாமத்திற்கு மகிமையாக இருக்கும். ஆண்டவருடைய இறையரசு இந்த உலகில் நிறுவப்படும். இப்பொழுதும் கூட நமக்கு பல்வேறு விதமான வாய்ப்புகள், ஏழைகளுக்கு உதவுவதும் கடவுளுடைய இறையரசு நிறுவுவதற்கு நம்மளுடைய பங்களிப்பை கொடுப்பதற்கும் பல்வேறு விதமான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் எப்படியாக பயன்படுத்துகிறோம்? வாய்ப்புகள் ஒரு விசை கொடுக்கப்படும், அதை பயன்படுத்தி நாம் வாழும் பொழுது கடவுளின் இறையாற்றின் வரலாற்றில் நாமும் கூட ஒரு அங்கமாக பங்கு வகிப்போம். ஆண்டவர்தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து காப்பாராக. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய வாழ்வில் உம்முடைய பணியை செய்வதற்கான வாய்ப்பை கொடுத்திருக்கிறீர். நாங்கள் பல்வேறு தளங்களில் பணிபுரிகிறவர்களாய் இருந்தாலும் கடவுளுடைய இறையரசை நாங்கள் பணிக்கப்பட்ட தளத்தில் நிறுவுவதற்கு எங்களை பயன்படுத்த நீர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறீர். பல வேளைகளில் உம்முடைய திட்டங்களும் உம்முடைய வழிநடத்துதலும் ஆண்டவரே எங்கள் மீது பலவந்தமாய் திணிக்கப்பட்ட காரியங்களாய் தோன்றி நாங்கள் சோர்ந்து போகலாம், வலிமை இழந்து போகலாம். ஆனால் நீர் ஆண்டவரே எங்களுடைய வேதனையையும் எங்களுடைய வலிமையின்மையும் உணர்ந்த கடவுளாய் இருக்கிறீர். ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருடைய சூழ்நிலையையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எத்தகைய சூழ்நிலையிலும் கடவுளுடைய அன்பையும் மன்னிப்பையும் இரக்கத்தையும் நாங்கள் சக மனிதர்களுக்கு கொடுக்கவும், எங்களுக்கு நீர் கொடுத்த ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பிறருடன் பகிர்ந்து கொள்ளவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்படைக்கிறோம். இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உலகினுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமீன். தந்தை மைந்தன் தூய ஆவியின் அன்பும் அருளும் ஆசீரும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தாங்கி வழி நடத்தி காப்பதாக, ஆமீன்.